சிண்ட்ரெல்லா. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தார். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. கை குழந்தைய அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவருடைய ரெண்டாவது மனைவி ரொம்ப பெருமை பிடிச்சவங்க, யாரையுமே அவங்களுக்கு பிடிக்காது. அவளுடைய ரெண்டு அழகில்லாத மகள்களை தவிர அவங்க பணக்காரருடைய முதல் மகளை பார்த்து பொறாமப்பட்டாங்க. சீக்கிரமே வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் மகளை வேலைக்காரி மாதிரி நடத்தினாங்க. அவ தான் தினமும் தரையை துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், கனமான படுக்கைகளை சரி செய்யணும். ரொம்ப கொடுமை என்னன்னா, அதிகாலை எழுந்து அடுப்பில் மீதி இருக்கிற சாம்பல் எல்லாத்தையும் அள்ளணும். அந்த சின்ன பொண்ணு கூரைக்கு கீழே உள்ள சிறிய அறையில தான் தூங்குவா, வைக்கோல் மேலே தான் படுப்பா. குளிர்காலத்தில் பனி கூரை வழியா உள்ள நுழைஞ்சிடும். அவ படுக்கிற இடம்லாம் மூடிடும். உடனே அவ சமையலறை பக்கத்தில் இருக்கிற நெருப்பு பக்கத்தில் தன்னை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக அங்கே போய் படுத்து தூங்குவா. அதனால் அவளுடைய ஆடை எப்போதுமே அழுக்காகவும் தூசியாகவும் இருக்கும். இதை பார்த்த அந்த ரெண்டு சகோதரிகள் அவளை சென்றெல்லான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவன் மேலே பொறாமல், எவ்வளோ கடினமாக வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவளுடைய ஆடை எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரை விட அவள் ரொம்ப அழகாக இருப்பா. ஒரு நாள் இளவரசன் எல்லாருக்கும் விருந்துக்கு அழைப்பு கொடுத்தான். எல்லா நாகரிகமான ஆட்களையும் அதுக்கு கூப்பிட்டான். சிண்ட்ரெல்லாவுடைய சித்தியையும் அவங்களுடைய ரெண்டு மகள்களையும் விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு அவங்க தயாராக ஆரம்பித்தாங்க. உடனே விலை உயர்ந்த ஆடைகளும் ஆபரணங்களையும் விலைக்கு வாங்கினாங்க. வாங்கின ஆடையை சிண்ட்ரெல்லா கிட்ட கொடுத்து லேஸ் தைக்க சொன்னாங்க, ஃப்ரில்ஸ் வைக்க சொன்னாங்க, அதை அயன் பண்ணியும் தர சொன்னாங்க. நான் இந்த அழகிய சிகப்பு நிற பிரெஞ்சு ஆடைய போட போறேன், பெரியவ சொன்னான். சின்னவ சொன்னா, நான் நினைக்கிறேன் தங்கப்பூ போட்ட ஆடைய போட்டுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி வைர நகை, அது இந்த உலகத்திலேயே சிறந்ததா இருக்கும். இருக்கிறலே சிறந்த கடைக்கு போய் அங்க தங்களுடைய முடிகளை சரி செஞ்சுக்கிட்டாங்க. இருக்கிறலே சிறந்த கடைக்கு போய் அவங்களோட துணிகளை தைக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஒரு அழகு சாதனத்தை மிக சிறந்த கடையில வாங்கிட்டு வந்து அதை முகத்துல போட்டு அழகுபடுத்திக்கிட்டாங்க. சிண்ட்ரெல்லா தலைமுடியை சீவிட்டு இருக்கும் போது விருந்துக்கு போறதை வச்சு இவங்க கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்க போக ஆசையா அவங்க கேட்டாங்க. ஆனா கண்டிப்பா முடியாது, அங்க உள்ளவங்கெல்லாம் உன் அழுக்கு ஆடைய பார்த்து சிரிப்பாங்க. சிண்ட்ரெல்லாவை தவிர வேற யாராவது முடி அலங்காரம் பண்ணியிருந்தா கெடுத்துட்டு இருப்பாங்க அத. ஆனா சிண்ட்ரெல்லா ரொம்ப அன்பானவ. அவங்கள எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்தினாவ. விருந்தினாலும் வந்தது. ரெண்டு பெண்களும் தங்களை பார்த்து வேந்துகிட்டாங்க. கண்ணாடிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா விருந்துக்கு போற நேரமும் வந்துச்சு. அவங்க வண்டியில ஏறினாங்க, அரண்மனைக்கு புறப்பட்டாங்க. நீல வானமும் அழகிய விளக்கும் அந்த சிகப்பாடிய மிக அழகா காமிச்சது. சிண்ட்ரெல்லா பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க கண்ணை விட்டு மறையற வரைக்கும். அப்புறம் அடுப்பு பக்கத்துல இருக்கிற அவளுடைய இடத்துக்கு போனா. தேம்பி தேம்பி அழுதா, சோகத்திலையும் தனிமையிலையும். திடீர்னு யாரோ ஜனக்கதவை தட்டினாங்க. ஒரு வித்தியாசமான பெண் உள்ள நுழைஞ்சா. அவ கண்கள் பச்சையாவும் நீல ஆடையும் போட்டிருந்தா. கையில ஒரு சின்ன மந்திர கோலியும் வச்சிருந்தா. அவ சிண்ட்ரெல்லா கிட்ட என்ன விஷயம்னு கேட்டா. எனக்கு அங்க போகணும். சிண்ட்ரெல்லா அழ ஆரம்பிச்சா. அவளால சொல்ல முடியாத அளவுக்கு சோகத்துல அழுதா. அன்பானவளே, நீ விருந்துக்கு போகணும்னு நினைச்ச, கண்டிப்பா அங்க போவ. ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது உன்னுடைய தேவதை காட் மதரா நானே. நல்ல பொண்ணு தானே நீ. இப்ப நான் சொல்ற மாதிரி தோட்டத்துக்கு போய் ஒரு தங்க நிற பூசணிக்காவ எடுத்துட்டு வா. சிண்ட்ரெல்லா வேகமா தோட்டத்துக்கு போனான். வெளக்கூட உதவியால அங்க இருக்கிற சிறந்த பூசணிக்காவ அவ பறிச்சு எடுத்தா. அத அந்த தேவதை கிட்ட எடுத்துட்டு வந்தா. அந்த தேவதை ஒரு வெள்ளி கத்திய தன்னோட பாக்கெட்லேருந்து எடுத்தா. அதை சுற்றி நடுவில் கட் பண்ணி எடுத்தா. உள்ளே இருக்கலாம் எடுத்துட்டு விரும்பினே வச்சா. தன்னோட மந்திர கோல அது மேலே நீட்டினா. உடனே அது ஒரு பெரிய தேரா மாறிடுச்சு. அவங்க வீட்டு பெண்கள்
உயரமாக வண்டியில் போகிறத பார்த்துருக்கா. அப்போ வண்டி படிக்கட்டை துடைக்கும் போது அவளுடைய ரெண்டு சகோதரிகளும் அழகான உடையை போட்டுக்கிட்டு அலங்காரமான வண்டியில் போகிறத அவள் பார்த்துருக்கா. ஆனால் இந்த மாதிரி ஒரு வண்டியை அவள் பார்த்ததே கிடையாது. அது தங்கத்தால் செய்யப்பட்டு பூசணிக்காவுடைய நேரத்தில் இருந்தது. அப்புறம் சமையல் அறையில் இருக்கிற எலிக்குண்டை போய் அந்த தேவதை பார்க்க சொன்னான். அதில் 6 சுண்டலிங்க உயிரோடு இருந்தது. தேவதை சிண்ட்ரெல்லா கிட்ட அந்த கூண்டுடைய கதவை திறக்க சொன்னான். ஒவ்வொரு எலியா வெளியே வரும்போது அந்த தேவதை அது மேலே மந்திர கொல காமிச்சா. அது உடனே அழகான குதிரையாக மாறிடுச்சு, நீளமான பிடரி முடியோட. கண்ணுமிக்க நேரத்தில் அவங்க அந்த தேரோட இணைஞ்சு நின்னாங்க. பார்க்கறதுக்கு 6 பேரும் படை வீரர்கள் மாதிரி இருந்தாங்க. எலியுடைய நேரத்தில் ஜொலிச்சாங்க. இப்போ ஒரு வண்டியூட்டி வேணுமே, சிண்ட்ரெல்லா கிட்ட சொன்னான். சிண்ட்ரெல்லாக்கு ஒரு யோசனை தோணிச்சு. அங்க ஒரு எலிபுரி இருக்கு, அவ சொன்னான். அங்க போய் எலி இருக்கான்னு பாக்கறேன், இருந்தா வண்டியூட்டியா மாத்திடலாம். அவ எலிபுரியை எடுத்துட்டு வந்தா. அதுல ஒரு குண்டு எலி இருந்தது, நிறைய மீசை முடியோட இருந்தது. அதை தேவதை ஒரு குண்டு வண்டிக்காரனா மாத்திட்டா. இது வரைக்கும் பார்க்காத அழகான மீசியோட இருந்தாரு. தேவதை சிண்ட்ரெல்லா கிட்ட சொன்னா, மறுபடியும் தோட்டத்து பக்கம் போ என் நண்பே, அங்க பூவாளிக்கு பின்னாடி 6 வள்ளிகள் இருக்கும், அத இங்க எடுத்துட்டு வா. சிண்ட்ரெல்லா எடுத்துட்டு வந்த உடனே அதுல 6 காவலாளிகளா தேவதை மாத்திட்டா. அவங்க வண்டிக்கு பின்னாடி போய் வரிசையா நின்னாங்க. வண்டிக்கு பக்கத்துல நெருக்கமாகவும் நின்னாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. தேவதை சிண்ட்ரெல்லாவை பார்த்து கேட்டா அவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கான்னு. ஆமா, சிண்ட்ரெல்லா சொன்னா. ஆனா விருந்துக்கு எப்படி போவேன் இந்த அழுக்கு படிஞ்ச டிரஸ்ஸோட? உடனே தேவதை மந்திர கோலால தொட்டா. அவ ஆடைகள் அழகான இந்தியன் மஸ்லின் கவுனா மாறிடுச்சு. ஓரமெல்லாம் அன்னப்பறவைகள் முத்தால பொறிக்கப்பட்டிருந்தது. வெள்ளையா அழகா வெயில் கால ராத்திரி மாதிரி இருந்தது. அவ தலையில கிரீடம் நட்சத்திர பூக்கள் மாதிரி மின்னுச்சு. அவ கையில வைடூரியம் வச்ச அழகான தங்க மோதிரம் பல பலனு மின்னுச்சு. கடைசியா சிண்ட்ரெல்லாவோட பழைய கட்டை செருப்ப தேவதை நல்லா பல பலக்கிற ஒரு கண்ணாடி செருப்பா மாத்தினா. சிண்ட்ரெல்லா தயாராகி குதிரை வண்டியில ஏறுறதுக்காக போகும்போது தேவதை சிண்ட்ரெல்லாவை கூப்பிட்டா. நள்ளிரவுக்கு முன்னாடி திரும்பிடு அன்பே, நீ ஒரு நொடி தாமதிச்சாலும் வண்டி மறுபடி பூசணிக்காயிடும், குதிரைகள் சுண்டலியாவும், வண்டியோட்டி எலியாவும், காவலாளிகள் பல்லியாவும், உடைகள் மறுபடி அழுக்காகவும் மாறிடும். சிண்ட்ரெல்லா விருந்துல இருந்து 12 மணிக்கு முன்னாடி வந்துடுவேன்னு சத்தியம் பண்ணா. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா விருந்துக்கு போனா. அவ வண்டியிலிருந்து இறங்கிறத எல்லாரும் பார்த்தாங்க. இளவரசரும் மற்ற எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆண்களும் பெண்களும் ஆடுறத நிறுத்திட்டாங்க, வயலின் வாசிக்கிறதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா சிண்ட்ரெல்லாவுடைய அழகை ரசிக்கிறதுக்காக. அப்புறம் இளவரசன் தன்னோட கூட ஆடுறதுக்காக அவளை கூப்பிட்டான். வயலின் வாசிக்கிறவங்களும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இசை முன்னாடியை விட ரொம்ப இனிமையா இருந்தது. அங்க இருந்த ராஜா ராணி மற்ற எல்லாரும் சிண்ட்ரெல்லாவோட அழகையும் நடனத்தையும் பாராட்டினாங்க. அவ யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. இளவரசன் அவளை விடவே இல்லை. ரெண்டு பேரும் நடனம் ஆடிக்கிட்டு பேசினாங்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருந்ததுனால சிண்ட்ரெல்லா நேரம் போய்கிட்டு இருக்கிறத கவனிக்கவே இல்லை. கடிகாரம் 12 மணி ஆக போகிறத காட்டுச்சு. உடனே சிண்ட்ரெல்லா அரண்மனையை விட்டுட்டு மான் மாதிரி ஓடிட்டா. இளவரசன் அவள் பின்னாடியே ஓடினான், ஆனால் பிடிக்க முடியல. பெரிய படிக்கட்டுகளை இறங்கும் போது அவளுடைய கண்ணாடி செருப்பு ஒன்று விழுந்துருச்சு. இளவரசன் அதை எடுத்து தன்னுடைய சட்டப்பைக்குள்ளே வச்சுக்கிட்டான். வாசல்ல நின்றுட்டு இருக்கிற காவலாளிகளை பார்த்து கேட்டான், இளவரசி போறத பாத்தீங்களான்னு. அவங்க யாரையும் பார்க்கலன்னு சொன்னாங்க. அழுக்கான துணியில வேலைக்காரி மாதிரி ஒரு பொண்ணு போனதா சொன்னாங்க. ரெண்டு சகோதரிகளும் விருந்துலேருந்து திரும்பி வந்தாங்க. சிண்ட்ரெல்லா கிட்ட சொன்னாங்க, இளவரசன் தான் இதயத்தை ஒருத்திகிட்ட தொலைச்சிட்டான்னு, ஆனா அவ திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சிட்டா.
அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. மீதி இருக்கிற நேரம்லாம் அவள் விட்டுட்டு போன கண்ணாடி செருப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இளவரசன் அந்த கண்ணாடி செருப்பை பாதுகாப்பாக வைக்க சொன்னான். ஒரு பட்டு துணியில் வச்சு நகரம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொன்னான். அவனோட உதவியாளர் ஒரு அறிக்கையை படித்தான். அந்த செருப்பு யார் காலுக்கு பொருந்ததோ அவங்கள இளவரசர் திருமணம் செஞ்சுப்பாருன்னு. நாட்டில் உள்ள திருமணமாகாத எல்லா பெண்களும் அந்த செருப்பை போட்டு பார்க்கணும். இளவரசிகள் முதல் சீமாட்டிகள் வர அழகில்லாத அந்த சகோதரிகளுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. செருப்போட வந்த அதிகாரிக்கு கதவை திறந்தாங்க. மூத்த சகோதரி கிட்ட செருப்பு போடுறதுக்காக வந்தாங்க. அந்த செருப்பை எவ்வளோதான் காலில் தள்ளினாலும் அவள் கால் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் அவளுக்கு இளவரசியானோன்னு ரொம்ப ஆசை. அதனால் ஒரு கத்திரிக்கோள் எடுத்து பெருசாக இருக்க தன்னுடைய கால்களை வெட்டிக்கிட்டா. அப்புறம் காலை உள்ள தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனால் காலிலிருந்து ரத்தம் வர்றதை பார்த்த அரசாங்க அதிகாரி அவளை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது சகோதரியும் காலில் போடுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனால் இவளுடைய குதிகால் ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் ஒரு கத்தியை எடுத்து குதிகால் உள்ளே போகிற அளவுக்கு வெட்டிக்கிட்டா. அரசாங்க அதிகாரி அவன் நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்து இதில் ஏதோ தந்திரம் இருக்குன்ட்டு அவளையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்த சிண்டர்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் அந்த செருப்பு போட்டு பார்க்கவா? சகோதரிங்க வேண்டான்னு சொன்னதை கேட்காத அரசாங்க அதிகாரி சிண்டர்லாவுக்கு போடுறதுக்கு போனாரு. அது பொருத்தமா இருந்தது. ரொம்ப மிருதுவா கால்குள்ள போச்சு. அப்புறம் சிண்டர்லா தான் பாக்கெட்ல இருந்த இன்னொரு செருப்பை எடுத்து தன்னுடைய இன்னொரு காலுக்கு போட்டுக்கிட்டா. தேவதை அங்க தோன்றினா. சிண்டர்லாவுடைய ஆடையை மாத்தினா. ஆனால் இது வரைக்கும் அவ இந்த மாதிரி ஒரு ஆடையை போட்டதே கிடையாது. அப்புறம் அந்த ரெண்டு சகோதரிகளும் விருந்தில் காணாம போன அழகி இவதான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ரெண்டு பேரும் அவ காலில் விழுந்து இது வரைக்கும் அவளை மோசமாக நடத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. உடனே சிண்டர்லா அவங்க ரெண்டு பேரையும் அரவணைச்சிக்கிட்டு சொன்னா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமேல் உண்மையான சகோதரிகளாக இருங்க. உடனே ரெண்டு சகோதரிகளும் நாங்கள் அப்படியே நடந்துப்போன்னு சொன்னாங்க. அவளை இளவரசங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவள் இன்னும் அழகாக இருக்கான்னு இளவரசன் நினச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சிண்டர்லா அழகானவளும் நல்லவளுமா இருந்தா. அவள் சகோதரிகளுக்கு துணையை தேடி கொடுத்தா. ரொம்ப அன்பானவங்களாக அவங்க மாறிட்டாங்க. பணமும் சேர்ந்தது. அப்புறம் இளவரசனும் சிண்டர்லாவும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.